கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். இந்த நாள் இயேசுவின் நாமத்தில் நற்செய்தி நாள் என்று அறிவிக்க விரும்புகிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தூரமான இடங்களில் இருந்தும் தேவன் இந்த நாளிலே நன்மையான செய்திகளை, உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பார பண்ணும் நற்செய்தியை நிச்சயமாய் கொண்டு வரப்போகிறார். விடாய்த்து போன உங்கள் வாழ்வில் ஒரு விசேஷமான நன்மையை இந்த நாள் நற்செய்தியாய் நிச்சயம் அறிவிக்கும். தூரத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தூரமான இடத்தில் இருந்து வந்த மூன்று நற்செய்திகளை நாம் தியானிக்க போகிறோம். தீர்க்க தரிசனமாய் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறப் போகிறது. முதலாவதாக, எகிப்திலிருந்து வந்த எதிர்பார்த்திராத செய்தி என்று சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:25-26 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு ஒரு செய்தி வருகிறது. அது யாக்கோபை தேடி வருகிறது. யாக்கோபின் பிள்ளைகள் அதை கொண்டு வருகிறார்கள். அவனிடத்திலே வந்து அவர்கள் அறிவித்த நற்செய்தி எப்படி இருந்தது என்று சொன்னால், உங்கள் குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதுவரைக்கும் அவனுடைய ஆத்மா விடாய்த்து போன ஒரு ஆத்மாவாக இருந்தது. அவன் தன் குமாரன் பீருண்டு போனான், அவன் மறித்து போனான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறான். எந்த குமாரன் மறித்து போனான் என்று நினைத்துக் கொண்டிருந்தானோ, இப்பொழுது நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, அவன் உயிரோடுதான் இருக்கிறான், அவனை தேவன் வளர்த்திருக்கிறார், அவனை நேர்த்தியாய் வளர்த்திருக்கிறார், அவன் இப்பொழுது ஒரு நல்ல நிலையிலே இருக்கிறான் என்கின்ற நல்வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விடாய்த்து போன ஒரு ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீரை போல அந்த நற்செய்தி வந்தது. வேதம் சொல்கிறது, அவன் அவர்களை நம்ப அவன் அவர்களை நம்பவில்லை என்று சொல்லி, ஆயினும் வண்டிகளை பார்த்த பொழுது விசேஷமான கொழுமையான பதார்த்தங்களை எல்லாம் அவன் கண்டபோது வேதம் சொல்கிறது, அவன் ஆவி உயிர்த்தது என்று சொல்லி அவனுக்கு நேராக ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 45:9, நீர் சீக்கிரமாய் வாரும், என்னிடத்திலே வாரும், தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் தியானித்திருக்கிறோம் எகிப்திலிருந்து எதிர்பார்த்திராத நன்மை. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்பார்க்க முடியாத இடத்திலிருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது, அவர் சொன்னதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, ரூத்தின் புஸ்தகம் 1:6 கவனிக்கும் பொழுது, அங்கே இரண்டாவதாக இஸ்ரவேலில் இருந்து வந்த இனிமையான வார்த்தை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மோவாப் தேசத்திலே இழப்புகளும் நஷ்டங்களும் நேர்ந்திருக்கிறது. இந்த நகோமி அவள் இப்படி ஆய் சொல்லுகிறாள், எனக்கு மிகுந்த மனக்லேசம் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். இழப்பின் மேல் இழப்பை சந்தித்திருக்கிறாள், நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தை பார்த்திருக்கிறாள், தூரமான இடத்தில் இருக்கிறாள். அவளுக்கு தூரமான இடத்தில் இருந்து வந்த வார்த்தை, இஸ்ரவேலில் இருந்து வந்த இனிமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருவினார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாயிருந்து அவர்களுக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி அவளை தேடி வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். கர்த்தர் நினைத்து விட்டாரே, கர்த்தர் நன்மை அருளிவிட்டாரே என்று சொல்லி அவள் புறப்பட்டாள். வேதம் சொல்லுகிறது, ரூத் 1:22 வாசிக்கும் பொழுது, வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவள் கானானுக்கு வந்தாள், பெத்லெஹேம் என்கின்ற அப்பத்தின் வீட்டுக்கு அவள் வந்து சேர்ந்தாள் என்று வேதம் சொல்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்திலிருந்து எதிர்பார்த்திராத செய்தி, இஸ்ரவேலிலிருந்து இனிமையான செய்தி. இன்னும் மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:9 வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே சீரியருடைய பாளையத்தில் இருந்து வந்த சிறப்பான செய்தி.
என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரும் நினைக்கவில்லை. காரணம், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். அந்த தேசமே முற்றுகையிடப்பட்டதாய், சமாரியா முழுவதும் முற்றுகையிடப்பட்டதாய் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில அங்கே பாருங்கள், 4 குஷ்டரோகிகள் வந்து நம்ப முடியாத ஒரு வார்த்தையை நற்செய்தியாய் அறிவிக்கிறார்கள். அங்கே ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார்கள். சீரியாவில் இருந்து, அதாவது சீரியர்களுடைய பாளையத்திலிருந்து வந்த, தூரத்திலிருந்து வந்த அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்றால், கர்த்தர் சொன்னதெல்லாம் உண்மை, கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. எதெல்லாம் தேவன் எலிசாவை கொண்டு தீர்க்க தரிசனமாய் உரைத்தாரோ அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று என்று சொல்லுகிற வார்த்தை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் 24 மணி நேரத்திலே கர்த்தர் சூழ்நிலைகளை எல்லாம் அப்படியாய் மாற்றி போட்டார். ஒன்றுமில்லை என்று சொல்லி சாவுக்கு நேராய் விரைந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது சம்பூர்ண நன்மைகளை வாசலிலே பெற்றுக் கொண்டார்கள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த நாளிலே எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து, அதாவது எகிப்திலிருந்து எதிர்பார்த்திராத நற்செய்தி வந்தது, இஸ்ரவேலிலிருந்து இனிமையான நற்செய்தி வந்தது, சீரியருடைய பாளையத்திலிருந்து சிறப்பான நற்செய்தி வந்தது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தூரத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே நற்செய்தி அனுப்புகிறார். விடாய்த்து போன உங்கள் ஆத்மாவை நிச்சயமாய் அவர் நிச்சயமாய் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாக அந்த ஆத்மாவை நிச்சயமாய் அவர் தேற்றுகிறார். நான் நம்புகிறேன், பரலோகம் என்கிற தூரதேசத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் நற்செய்தி அனுப்புகிறார். இந்த நற்செய்தி நிச்சயமாய் உங்களை தேடி வருகிறது. நாம் தியானித்திருக்கிறோம், 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். அந்த முதல் காரியத்தை கவனித்தால், உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. 2 காரியத்தை கவனித்தால், உணவளித்திருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. 3 காரியத்தை கவனித்தால், அவர் உண்மையாய் நிறைவேற்றினார், கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மையாய் நிறைவேறிற்று என்பதுதான் நற்செய்தி. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி தூரதேசத்திலிருந்து நற்செய்தியை கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்களை நிச்சயமாய் வாழ வைப்பார் என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.